ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 10th 12th மட்டும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணி நேரடியான முறையில் வந்து வகுப்புகள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஜனவரி 6 எட்டாம் தேதி வரை கருத்து கேட்பு வந்து நடைபெற்றது. ஸோ அந்த கருத்து கேட்பில் பெரும்பான்மையான பள்ளியில் பெற்றோர்களுடைய கருத்துக்கள் வந்து என்னென்னா, பள்ளிகளை வந்து நேரடியான முறையில் திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பள்ளிகளும் வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க பள்ளிகள் திறப்பிற்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இன்று வெளியான அப்டேட் வந்து என்னென்னா, 10th வகுப்பு மற்றும் +2 மாணவர்களுக்கான அந்த வகுப்புகள் 394 பள்ளிகளில் 391 பள்ளிகள் வந்து திறக்க வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஈரோடு மாவட்ட பெற்றோர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக நடப்பாண்டில் இதுவரை பள்ளிகள் திறக்காமல் ஆன்லைனில் வகுப்புகள் நடக்கிறது. வரும் 18ஆம் தேதி முதல் SSLC மற்றும் +2 மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிகளை திறக்க அரசு உத்தேசித்துள்ளது. இது குறித்து கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை மாணவர்களுடைய பெற்றோர் கருத்து கேட்பு நடத்தப்பட்டது. இதில் பெரும்பான்மையான பள்ளிகளை திறக்க ஆதரவு தெரிவித்துள்ளதால் பள்ளிகள் மற்றும் கல்வித்துறையினர் தெரிவித்தனர். இது குறித்து அவர்கள் கூறியதவாறு, மாவட்டத்தில் SSLC மற்றும் +2 பொறுத்தவரை அரசு பள்ளி 186, அரசு உதவி பெறும் பள்ளி 30 முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளை திறக்க வந்து சம்மதித்ததாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. திறக்க வந்து சம்மதித்ததாக சொல்லியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட்டு பற்றி பார்த்திங்கன்னா, மெட்ரிக் சுயநிலை பள்ளிகளை பொறுத்தவரை 142 140 பள்ளிகளும், CBSE மற்றும் இதர பள்ளியளவில் 36 பள்ளிகளில் 35 பள்ளிகள், அதாவது மாவட்டத்தில் உள்ள 394 பள்ளிகளில் 391 பள்ளிகளில் பெற்றோர் 18ஆம் தேதி பள்ளிகள் திறக்க சம்மதித்துள்ளனர். இது குறித்து தகவல்கள் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது சரிங்களா. பெரும்பான்மையான பெற்றோர்களுடைய அறிவிப்பு வந்து என்னென்னா, பள்ளிகள் வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறதா வந்து ஒரு அப்டேட்டுமே வந்திருந்தது. ஸோ அந்த பள்ளிகள் திறப்பு குறித்து எது எப்படியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த பள்ளிகள் திறப்பு குறித்து அந்த ஆய்வுகள் அறிக்கை தொகுக்கப்பட்டிருக்கும். அந்த ஆய்வு அறிக்கை பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலாளர், வருவாய்த்துறை, அது மட்டும் சுகாதாரத்துறை, இதெல்லாம் இவங்களாம் ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாண்புமிகு முதல்வர்கிட்ட அந்த இதை அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க. ஸோ அவர் பார்த்துட்டு பள்ளிகள் திறப்பு குறித்து ஒரு இறுதியான முடிவு வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ வெளியான ஒரு அப்டேட் தான். தேங்க்யூ.